பூம்புகார், இதுதான் இன்றைய பூம்புகார். காவிரி பூம்பட்டினம் எத்தனை வீரத்தை கேட்டிருக்கிறோம் இருந்தன. அற்றாட இன்பம் கொழிக்கின்ற வரலாற்று உலகம், தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம், காவிரி ஆறும் கடலும் முத்தமிட்டுக் கொள்ளும் இந்த இடத்திலேயா அழகு பூநகரா பூம்புகார் பட்டினம் அமைந்திருந்தது. பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், நாளங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முப்பகுதியில் திருமாவளவன் கரிகால் சோழனுக்கு அவந்தி மன்னன் பரிசாக அளித்த தோரண வாயில், வச்சிர நாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்துப்பந்தல், மகரதேசத்து வேந்தன் கப்பமாக அளித்த பட்டி மண்டபம், அத்தனையும் இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றன. ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்படுகிறது. அண்ணன் செங்குத்துவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு உடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது தாழாது தாழாது. தமிழ்த்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலன் என்னை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளையிடுகிறார்கள். நீதிக்கு உயிர் வந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு செலவடிக்க கல்வுணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள். தமிழ் மீதுள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நாம் மணங்கமழும் தமிழே, மணங்கவரும் தாயே, இந்த மொழியே திட்டிக்கும் தீண்டமிழ் சாரெடுத்து கற்பனை தேங்கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் நிற்கின்றேன். பிறவியும் பொழிலும் சூழ்ந்த எழுமிகு வஞ்சியை தலைநகராக கொண்ட மாவீரன் சேரன் செங்குட் மனைவி வேண்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணற்குண்டுக்கு வருகிறான். அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளைக் கண்டு கூறிப்படுகிறான். கண்ணகி, கற்புக்கரசி கண்ணகி, அவளை காவிய உருவத்திலே நடமாட விட வேண்டும். அதற்கேற்ற சிற்பி இது இளங்கோவடிகள் தான். புலவரே, அந்த கண்ணகியின் வரலாற்றை நீங்கள் கூறி பார்க்கும் பொறுப்பை இளங்கோவடிகள் ஏற்றுக்கொள்ளட்டும். சொல்லுங்கள் கண்ணகி. அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார். மாமன்னர்களின் மாளிகைகளில் மட்டுமே இருக்கக்கூடிய சிலம்பு. மாநாகரே, தங்கள் மகள் கண்ணகியை என் மருமகளாக்கிக் கொள்ளும் என் நன்னாளிலே
மனப்பரிசாக அளிக்கிறேன். மகிழ்ச்சி மாசாத்துவான் அவர்களே, ஓவலா, சிலம்புகளை கண்ணகிக்கு நீயே அணிவித்து விடு. குங்குமத்தை கன்னங்களில் தடவி கொண்டிருக்கிறாயே, குங்குமம் அல்ல, வெட்கத்தால் ஏற்பட்ட சிகப்பு. கடுமையான மழை வரும் போட்டிருக்கிறது, கருமேக கூட்டம் திரண்டிருக்கிறது. நான் உன் குங்குமத்தை சொன்னேன் மேகக்கூட்டம் என்று. மெய்யில்லையா கண்ணகி? கண்ணகி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ சோழ நாட்டுக்காரி, சோழ நாட்டுக்காரி என்கிறாய், ஆனால் உன் முகத்தில் சேர நாட்டு சின்னமும் பாண்டிய நாட்டு சின்னமும் தானே இருக்கின்றன. சோழ நாட்டு சின்னத்தை காணோமே, என்ன புரியவில்லையா? பாண்டியனின் சின்னமான மீன்களை என் கண்ணகி என் கண்களில் பார்க்கிறேன், சேரனின் வில்லை என் பருவக்கிளியின் புருவங்களில் பார்க்கிறேன். ஆனால் நமது சோழ நாட்டு சின்னமான புலியை காணவில்லையே. புலி எதிரே இருக்கிறது. எதிரில்? எங்கே எங்கே புலி? சொல் கண்ணகி, சொல் கண்ணகி. கண்ணகி பேச மாட்டாய், இந்த நீ பேசாவிட்டால் நாளை பேசியும் பயனில்லை. கண்ணகி, இந்த நாள் போல் இனி எந்த நாளும் வராது. வாழ்வில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய நாள், வனப்பு மிக்க நாள், வசந்த திருநாள். போனால் மீண்டும் வராது இந்த பொன்னாள். பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே, பொன்னாள் இது போலே வருமாயினி மேலே. முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாளே. நல்ல பொன்னாள் போலே மாதர்கள் கொண்டாடும், குல மாதர்கள் கொண்டாடும் குணமாமணியே. நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே.
கைப்பட்டு எவ்வளவு நேர்த்தியாக மாறியிருக்கிறேன். நன்றி தாத்தா. தாத்தா
பாட்டனார். பாட்டனார்னா? பாட்டனார்னா 16 வயது நிரம்பிய வாலிபர். மறந்தே போது. மறந்தே. உனக்கு பரிசு. இதை பார்த்தோட நினைவுக்கு வருகிறது. யாரோ புது நாட்டியக்காரியாம், பெயர் மாதவியாம், சோழ மன்னன் மூலையில் நடன அரங்கேற்றம் என்று நடைபெறுகிறது. போகலாமா? ஓ பார்க்கலாம் பார்க்கலாம். கண்ணே
மாதவி, உன் கலைத்திறம் கண்டு தமிழ்த்தாயே மகிழ்ச்சி அடைகிறார். சோழ பேரரசின் பரிசாக இதோ தலைப்போல் 1008 கலைஞர் பொன். வாழ்க உன் கலை, வாழ்க உன் புகழ். சபையர்களே, சோழ மன்னர் கொடுத்த இந்த மாலையை 1008 கலங்கிய பொன் கொடுத்து யார் ஒருத்தர் வாங்குறாங்களோ அந்த மாதவிய மனைவி அடையலாம். நாந்தையா, இந்த 1008 கலங்கி பொன் குடிமாலைய. பாட்டி, இது என்ன அக்கிரமம்? இந்த சோழருக்கு நான் ஒப்புக்கல மாட்டி. மாதவி, இது என்ன விபரீதம்? குடிமாலை என் கேள்வி. 1008 கலங்கி பொண்ணுக்காக இந்த 108 வயசு கடவுள் மாதவி கட்டிக்க சொல்றேன். யாருக்கு 108 வயசு? ஆள பாரு, எல்லாம் வெத்து. எனக்கு 68 வயசு முடிஞ்சு 4-8 தான் ஆகுது. போட்டு போட்டு மாலையை ஏடு, மாதவியை கொடு. தயவு செஞ்சு மாதவியை காப்பாத்துங்க. காப்பாத்துறேன், காப்பாத்துறேன். வாழ்த்த முடிவு அவளை வச்சு நான் காப்பாத்துறேன். அதுக்கு வேண்டிய பொருள் எங்கிட்ட நிறைய இருக்கு. அது போறும், அது போறும். பொருள் போதும், ஆனா வயசுதான் போறாது. மாதவி, நீதான ஒருவரை மணந்து வாழ்வதா சொன்ன? ஒருவரை மணந்து வாழ்வதாக சொல்லி கேவலம் மணந்து வாழ்வதாக சொல்லவில்லை. என்னை விட்டு வேணாக என் வாழ்வு. ஏய் கிழவா, மரியாதையாக வெளியே போய்விடு. மாதவியின் வாழ்வை கெடுக்காது. சி, வெட்கமில்ல உங்களுக்கு? 1008 கலஞ்சி பொன் கொடுத்து மாதவியை அடையறதுக்கு தமிழ்நாட்டுல யாருக்குமே தகுதி இல்லை. என்ன தடுக்க வந்துட்டேன்? என்ன சொல்லீர்? தமிழரின் தகுதி பற்றி எடுத்த முதல் மனிதரை நேர்வான். இதைப் போல 100 மாலைகளை வாங்கும் ஆற்றலும் செல்வமும் தமிழருக்கு உண்டு என்பதை வைத்துக் காட்டுகிறேன். இந்த இளங்கிளை மாதவியையும் ஒரு கிழவனிடமிருந்து விடுவிக்கிறேன். அம்மா, 1008 கலஞ்சி பொண்ணை மாற்றி வைக்கிறேன். மாதவி, கொடு மாதவி. முதலில் நான் பயந்தே விட்டேன். என் நெஞ்சில் நெருக்கப்பட்டது போல் இருந்தது அந்த நிகழ்ச்சி. அந்த நெருக்கடியில் இருந்து மாதவியை விடுவிக்க அதை தவிர வேறு வழியே இல்லாமல் போய்விட்டது கண்ணகி. என்னுடைய இணையற்ற என் இன்பப் புதையலை இடையிலே வந்த மாதவி பறித்துக் கொண்டு போய்விடுவாரோ என்று நடுங்கி விட்டேன். பெண்களே சந்தேகப்பிரவிகள், என் கண்ணகி மட்டும் அதற்கு விதி விலக்காய் பொங்கலத்தான். நான் உங்கள் மீது சந்தேகப்படவே மாட்டேன். நீங்கள் என் ஒருத்திக்கு மட்டுமே உரியவர் கண்ணகி. மாமுது பார்ப்பார் மரவேலை காட்டிட தீவனம் செய்து நிகழ்த்திய திருமணத்தில் நீல விதானத்து நித்திலப்பு பந்தலின் கீழ் உன்னை கைப்பிடித்த போது என் நெஞ்சில் ஏற்பட்ட உறுதியை என்றுமே தளரவிட மாட்டேன். யாருக்கும் கிடைக்க முடியாத பாக்கியம்தான் மாதவியை மணப்பது. ஆனால் நான் அதற்காக மாலையை வாங்கவில்லையே. அந்த கிரேக்க கிழவனிடமிருந்து மாதவியை காப்பாற்றுவதான் என்னுடைய நோக்கம். உங்க அழகை நினைச்சு, உங்க அன்பான மனசு நினைச்சு, உங்க இன்பமான பேச்சை நினைச்சு, உங்க கம்பீரத்தை நினைச்சு, உங்க கண்ணையோ மூக்கையோ கட்டான உடலையோ நினைச்சு நினைச்சு. மாதவி குழந்தைகிட்டே இருக்கோம், ராத்திரெல்லாம் தூக்கமே இல்லைங்க. 38, 39, 40 என்ன கூட்டிங்களா? ஐயோ, முடிவு சொல்லாம போறீங்களே. முடியலானா நான் சொல்றேன், என்ன கூட்டவா பெருக்கவா வகுக்கவா? தங்கே, சும்மா கிடையா ஊரி கிடக்காத. மாதவி,
இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்தை கத்துருவான் கோவம் வந்துடுவான. அடாடாடா இவன் இல்லைன்னா இன்னும் இருக்க நீ போய் சாப்பிடு மகனே. தயவு செய்து என்ன கலையாக விடுங்க, எனக்கு எதுவும் தேவை இல்லை. என்னடி இது, யாரு ஊத்தி பாய்ச்சி போனிருக்க? ஆமா ஏன் தேவை, காலம் யாரினா சும்மாதானா? பசிக்கவே பசிக்காது, வயிறு பக 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 ஏறியும், தூக்கவே பிடிக்காது, கண்ணுல குறைச்சாரு எதுக்காக படைத்த? அழகையும் கற்பையும் விலை கூறவா? அப்படி படைத்திருந்தால் அவர் கடவுளே அல்ல. அம்மா அடைந்தால் கோவலரே கணவராக அணைவு சென்னையே இல்லைனா சன்னியாசப்படுவியா? ஆமாம், என் நாட்டிய கலையின் மீது ஆணையாக சொல்கிறேன். அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு திருவரி வாழ்க்கைதான். மாதவி நானும் வந்த மனையும் கடைசியா ஒரே ஒரு தடவை அந்த கோவலனை பார்த்தியா? என்ன ஆரியா நீ இப்ப என்ன சொல்ற அப்படின்னு முடிவாக ஒண்ணு கேட்டுட்டு வந்துடுறான். உன் கைவாசி எல்லாம் அங்க ஒண்ணு பணிக்காகிறா தம்பி. வெத்தலமாக்கு வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பார்த்தா சொல்ற? எவனாவது அள்ளி முடிஞ்சவனா பார்த்து சொல்லு. நான் யார் தெரியுமில்ல? பதினாறு லோகத்தையும் கடந்து பாதாளத்துக்கு போய் பார்க்கடல் மோர்க்கடல் தயிர்கடல் நெய்க்கடல் எல்லாத்தையும் தாண்டி அந்த பக்கத்துல பாரிஜாத பூ ஓடுனாரோ அதே பூவோட இந்த பக்கம் வந்து நிக்கிற வீர கோவலம் கேவலம் பக்கத்து திருவாள அந்த ஆளைய கூட்டி வர மாட்டேன். மாதவி நீ தைரியமா சந்தோஷமாயிரு, நாங்க வெற்றியோட திரும்பி வர்றோம். வசந்த மாலை பாடுவோம். சொல்லுங்க. உனக்கு பிடிக்காத செய்தி என்று சொல்ல போகிறேன். என்ன தானது? உன்னை திரும்பி செல்லும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது கண்ணை. அத்தா நாளை காலை கோமாபுரி பயணம். வெளிநாட்டிற்கு? இல்லை கண்ணகி, 50,000 முத்துக்கள் ரோமானிய சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு தேவையாம். அவைகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் நானே நேரில். ஏற்றி கத்துகளை கீறி செல்லவில்லை, குத்துகளை கொண்டு இங்கே சுத்தம் நிறைய விட்டு செல்கின்றான் என்று நினைவுகளை. கண்ணகி நீ இன்றி நான் இல்லை, நிலவின்றி வானில்லை. எங்கு சென்றாலும் உன் கொய்யா இடம் நினைத்தே உறங்குவேன். கனவு கற்பனையில் உன் அழகை உண்ணுவேன். உறங்குவீர்கள் நீங்கள் என்னை கனவில் திரிந்தவர் கூடிவிட்டால் பழத்துக்குள் இருக்கின்ற சுளை போல சுவையேறும் செந்தேனே. என் 2-16 கிழமைகள் அதற்கு பின் உழைவிட்டு என்றுமே பிரியவில்லை. கண்ணுத்து சிந்தாதே கண்ணகி. எங்கே சிப்பியிலே விளையாத சிரிப்பு முத்து காட்டிடுவாய். என் சிந்தையிலே உறவாடும் செந்தமிழின் நலம்பாடு திரும்புகிறேன் கண்ணகி. மாதவியை மணப்பதற்காக நான் மாலையை வாங்கவில்லை. என் மீது தவறுதான். அந்த கேட்டு கிரேக்கடலை அவளை ஒப்படைத்திருக்க வேண்டும். அப்படியாவது சொல்லி சொல்லிருக்கலாம், நமக்கு நடையாத கொஞ்சம் மிச்சமா இருந்திருக்கும். மாதவி கேட்கிறா அழகுல குற்றமா ஆடல குற்றமா எதுல குற்றம் ஏன் இருக்கிறார்கள்? யார் அப்படி சொன்னது? அவள் அழகுக்கும் ஆடலுக்கும் பொருத்தமான ஆண்மகன் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. இனிமே பிறந்தாலும் அவன் வளர்ந்து அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பேசுது? அப்படின்னா மாதவி வாழ்நாள் கல்யாண காலம் தள்ள வேண்டிதானா? அப்பவே சொன்னேன் ரொம்ப தவறா பிடிச்சாலே ஒண்ணு ஒத்து வர மாட்டான்னு சொல்லி. கோவலரே பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்பார்களே. ஒரு பெண்ணுக்காக நான் இரக்கம் காட்டினால் இன்னொரு பெண்ணுக்கு பேயாகி விடுவேன். வசந்த மாலை மாதவியிடம் சொல்லி என்னை மறந்து விட சொல். புரியாது அக்கிரமம் அநியாயம். அங்கே கணினியில் குளத்தில் பிறந்த மாதவி கற்புடைய மங்கையாகவே வாட நினைத்தவன்
அவரது எண்ணத்தை மனமாக்கி அவர் பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு வாரம் புரிவாய் கோவலரே உங்களது கண்ணெஞ்சின் நிலைமுறை நான் இதோ இதே இந்த வீட்டின் திண்ணையில் பட்டினி போராட்டம் ஆரம்பிக்கிறேன். வசந்தமாரே என் சோத்தை வீணாக்கிறாரே, நீயே சேர்த்து சாப்பிடு. ஏ எனக்கு மட்டும் என்ன காரியம் பற்றி இல்லாம வீட்டுக்கு போறதை விட இங்க இருக்கிறது என்ன, நான் ஆரம்பிக்கிற பட்டினி போராட்டம்.
என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைவு
என்னை முதல் முதலாக பார்த்து போனித்தாய் போது என்ன நினைத்தாய் என் கைகள் உன்னே பட்ட போது என்ன உணர்ந்தாய் என்னை மறந்தே என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் காந்தம் கவர்ந்தது கண்ணும் கண்ணும் கலந்த போது காந்தம் கவர்ந்தது இதழும் இதழும் எரிந்தும் போது சுகம் தெரிந்ததால் மருமகளே தும்பை மலர் போன்ற உனது இருதயத்தை உணர முடியாத உன்மத்தனை மகனாக பெற்றேன். மன்னித்து விடமா என்னை. இப்போதே மகள் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு மகனாக பிறந்த அந்த மாமாவர்களை விலங்கிட்டு இழுத்து வருகிறேன். வேண்டாம் மாமா வேண்டாம். என் விருப்பத்தோடு தான் அவர் மாதவி வீட்டுக்கு போயிருக்கிறார். நான் தான் அவரை வழி அனுப்பி வைத்தேன். நீங்கள் அங்கு போய் தாறு மாறாக நடந்து கொண்டார். அவரை அவமானம் சூழ்ந்து கொண்டு நான் படித்துறையாக விடுவேன். தன்னவே என் தங்கமே உன்னை போல ஒருத்தி என் வயிற்றில் பிறக்கவில்லையே. அப்பை நான் உங்கள் வயிற்றில் பிறந்திருந்தாள் அவன் எனக்கு எப்படி கணவனாக கிடைப்பான்? அவனை விட அழகிலும் குணத்திலும் உயர்ந்தவனை உனக்கு கணவனாக ஆக்கியேன். மாமா அவரை பற்றி குறைவாக பேசாதீர்கள். உங்களை குறைவாக பேசினார் அத்தை சும்மா இருப்பார்களா? அத்தையா உன்னத்தையா? நானும் கோவலனைப் போல ஒரு மாதவியை தேடிப்போயிருந்தால் இந்நேரம் உன் அத்தை பெரிய ராமாயண பாரத போராட்டமே ஆரம்பித்திருப்பாள். நீதான் வாயில்லா பூச்சியாக இருக்கிறாய். கவலைப்படாதீர்கள், அவர் விரைவில் திரும்புவார். அவருக்கு என் மீது உள்ள அன்பு நெடுவானத்தில் எழுகின்ற மின்னல் அல்ல, தொடுவானத்தில் என்னையும் கிடக்கின்ற ஒளி பிழம்பு. என்றைக்கும் அவர் திரும்பினார். சரியம்மா கண்ணகி, அவன் திரும்பி வீடு திரும்பும் வரையில் நீ இங்கு தனியாக இருப்பானேன். எங்கள் வீட்டுக்கு வந்துவிடு. மாமா உங்களை தனிவாய்வு நடத்த ஏற்பாடு செய்தீர்கள் தமிழர் வழக்கப்படி. அது நாம் தோல்வி கண்டால் அல்லவா இந்த வீட்டை விட்டாகல வேண்டும். அவர் என்னை நெருக்கி நிற்க விட்டு போனாலும் அவர் வருவரை அங்கேயே என்று கொண்டு. மாநாயகன் மகளே, உன் மன உறுதியை பாராட்டுகிறேன்.
தமிழ் புறத்தின் பெருமைக்கு நீ ஒரு சான்று. உன் இருதயத்தின் ஆழத்தில் படிந்திருக்கும் மாறாத துயரம் விரைவில் நீங்க ஆசி கூறுகிறேன். வருகிறேன் அம்மா. சரி என் கண்ணகியை பத்திரமா பார்த்துக்கும். தேவை ஏதாவது இருந்தா நீயாவது என்னிடம் வரட்டுமா கண்ணகி? சரி கண்ணகி. நீ அதிகமாக ஆடக்கூடாது என்று எனக்கும் தெரியும். நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் உனக்கு வெட்கம் வந்துவிடும். சொல்ல மாட்டேன். மாதாவி! என்ன மாதாவி? ஆமாம், இனிமேல் நீ மாதாவிதான். நீ மாதா, நான் பிதா. அதனால் தான் உன்னால் நடனம் ஆட முடியவில்லை. மாதவி பாரு. ஆமா, கண்ணகி அக்காலை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று எத்தனை முறை சொல்வது? எனக்கு போவதற்கு என்னமோ போல இருக்கு. ஏதோ தவறு செய்து விட்டு உணர்ச்சி என்னை தலைப்பிலேயே வைக்கும். ஒரு தவறுக்காக வெட்கப்பட்டு மேலும் மேலும் தொடர்ந்து தவறு செய்து கொண்டே போவதா? அத்தா, இனி என் பேச்சை தட்டவே கூடாது. கண்ணகி அக்காலை போய் பார்த்து விட்டுத்தான் வர வேண்டும். அக்கால் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தா அது என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கூட ஆகாது. சரி மாதவி, இன்றே போய் கண்ணகியை பார்த்து விட்டு வருகிறேன். போதுமா?
இப்பதாண்டி நம்ம முழிப்பா இருக்க வேண்டிய நேரம் பைத்தியக்காரி. இப்ப பாரா என் வேலைய. ஞானதீபா, ஞானதீபா, ஒரு வினாடி தனியா பேசறது கூடாது. கேவி, ஏன் கூவுற? என்ன வேணாம்? இந்தாரா பையோ, அக்கறம் பண்ணாத இந்த கேப் பண்ணுங்க. அந்த அலவே இந்தாரா மோதரா. என்ன பரையறிய? அய்யோ அய்யோ, பாத்தியா பாத்தியா, கை கை இருந்து ஆட்ட ஆறுது. இந்த லட்சணத்துல நீ வந்து எனக்கு மோதரம் போடுறீங்க. உன் வயசு என்ன? என் வயசு என்ன? தேவைதானாது பரச்சி சொல்றேன். சேர்றா போவலாம். அது ஆள் அறியல. நீ நானும் மோதிரம் மாத்திக்கிறதுக்கு வயசு பொருத்தமானா அவன் புரிய எடுத்துக்கு போறேன். ஞானதீபா, ஞானதீபா, அச்சோ குஞ்சரானு நான் மாற கட்டைக்கு மோதிரம் மாத்திக்கிற கல்யாணம் வேற கல்யாணம். என்ன சரி போய்யா சரிக்க? பாட்டி நீ சிரிக்காத, வய தரமா வர இருட்டா இருக்கு. மரியாதையா நான் சொல்றது கேளு. போகல, இந்த கனையாய கண்ணை கிட்ட காமிச்சு 2000 பொண்ணு வாங்கிட்டு சொன்னாரு. அது அந்த வேலை மாத்திரம் எனக்கு வேண்டாம். இந்த விஷயம் மாதவிக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். இந்தாரா, இந்த வீட்டுல மாதவி பெரியவளா நான் பெரியவளா? வீட்டுல இந்த ஊருக்கே நீ தான் பெரியவ. ஆனா இன்னும் உயிர் தான் போகல. ஐயோ பசங்க மாறே, செய்தி அந்த மோதிரத்தை கொடு. அங்க கொடு செய்தி. நீ போ, நீ வா. இப்படி அந்நாயும் அந்த அம்மாவை ஏமாத்து வந்திருக்கோமே. நமக்கு வேற எந்த மாதிரி வேலை வரைக்கும்? சரி சரி அம்மா போகுது. அம்மா அம்மா வாப்பிச்ச, இப்படி அப்படி அம்மா. ஐயோ, இது என்ன பரப்பிச்சு? என்ன தெரியல, நான்தான் வசந்த மாலை. வசந்த மாலை மாதவியுடைய பொருள். அவர் இருக்கிறாரா? சுகமா இருக்கிறாருமா? அவர் தான் உங்களை அனுப்பினாரா? ஏதாவது செய்தி சொன்னாரா? என்ன சொன்னார்?
வந்துடுங்க அம்மா. இந்த கண்ணாடியை கண்ணாடி கல்யாணம் கொடுத்தவங்க எப்படி பாக்குறாங்க பாத்தியா? புருஷன் மேல அவ்வளவு ஆசை. அதே மாதிரி என் கை காப்பியும் என்னைக்காவது நாளைக்கு எவனாவது உங்ககிட்ட கொண்டு கொடுத்தா இதே மாதிரி பாப்பியா? இல்ல உடனடியா கடையில வச்சு காசு ஆக்கிடுவியா? ஓம்பத்தி வல்ல விட்டு எப்படி போகும்? இதை கொடுத்து என்ன சொன்னா? இதை கொடுத்து 2000 பொற்காசுகள் வாங்கிட்டு அப்படியா? இதை கொண்டு வரல கண்ணை எடுத்துட்டு வரணுங்க. ஐயோ, இதை கொண்டு போகிட்டு கடையில கொண்டுடுவாங்க. கவலைப்படாதே, இன்னைக்கு வரைய பண்றேன். பொற்காசுகளை கேட்டவனே எவ்வளவு வேகமா வர்றாங்க பாத்தியா? இது தெரிஞ்சுதான் எனக்கு கூட சேர்த்து கேட்கலாம் தோணுவா? ஐயோ, ஆமா, நாம செய்யறது பாலம் உனக்கே தோணலையா? நீ ஏன் புலம்புற? இந்த பாலம் நேரா கைவிக்கு தான் போகணும். நம்ம என்ன வேணும்னா தப்பு வருகிறாங்க. இதோ இதில் 2000 பொற்காசுகள் இருக்கிறது. 2000 பொற்காசுகள்? அம்மா, உங்க செய்தி ஏதாவது அங்க சொல்லணுமா? நான் சந்தோஷமாக இருப்பதாக அவரிடம் கூறுங்க. ஐயோ, நான் வெறும் வாயில ஏதாவது சொன்னா ஒப்புக்க மாட்டாங்களே. அடையாளம் ஏதாவது கேட்பாங்களே? அடையாளமா? ஏன், நாங்க கொடுத்த கல்யாணம் கையா வச்சிருக்கீங்க? அதே குடுங்க வாங்கிக்க. வருவோம், அவருக்கு ஏதாவது தேவை இருந்தா உடனே வாருங்க. ஐயோ, இப்ப வந்துட்டா போதும். இல்ல, நான் வரமா. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நான் தயாரா ஒரு கை இருக்குது. அதான் வரும். எங்க உடனே நல்லா வரும். ஐயா வணக்கம். கண்ணகி, அம்மா, என்ன மாயும் புருஷனையும் பறிகொடுத்து பொருளையும் பறிகொடுக்க ஆரம்பித்து விட்டாயா? யார் தேடிய பொருள்? திரைவிட மாதிரி அவர் தேடிய திரவியம்தான் எல்லாம். அவர் திருப்திக்கு செலவிடுவதில் என்னப்ப தவறு? மாதவியா மகா பாதகி ஒருத்தி அல்லவா அவருக்கு மகாராணி ஆகிவிட்டார். மாதவியை விட உயர்ந்த அவள், அவள் என்னை விட உயர்ந்தவள். அழகில் மட்டுமல்ல, அன்பிலும் போல் நான் அவர் பிரிந்து உயிரோடு இருக்கிறேன். அவள் அவர் பிரிந்தால் அதை கடும் உயிர் பறிக்க மாட்டாள். அதன் காரணமாகத்தான் அவர் கூட அங்கே தங்கிவிட்டார். என் மீது அவருக்கு அன்பில்லாமல் இல்லை. கணவனை பிரிந்து உயிர் வாழும் கல்மனம் கண்ணகிக்கு உண்டு. மாதவியின் மனமும் உடனே வாழும் மலரை போன்றது என்பதை அவர் நன்றாக அறிவார் அப்பா, நன்றாக அறிவார். ஐயோ, உனக்குண்ட என்னவா என் குலக்குடியாக பெற்றிருக்கிறேன். கோவலா, இந்த குளிர் பூம்பத்தை கொடுகரப்பில் வீசிவிட்டு போகலாமா? நீ கவலைப்படாதீர்கள் அப்பா. தங்கமே, உன்னை நாங்கள் கேட்க வந்தால் நீ எங்கள் கேட்டுகிறாயா? கருமை போல உன்னை பருகவிக்க விட்டு விட்டு அந்த தாய் அம்மா நிதானித்து பேசுங்கள். இப்படி எல்லாம் அவரை சதிப்பதாயும் திட்டமாக இருந்தால் இன்று வராதீர்கள். யாரும் வராதீர்கள். முடியல, இதைத்தான் பாவ சின்ன சொன்னா போல இருக்குது. இதை சுமந்து சுமந்து நடந்து நடந்து கையாரம் விட்டு போச்சு. கொஞ்சம் களப்பாடிட்டு போறாங்க. உட்கார், கிட்ட உட்கார். ஏன், உனக்கும் காலம் வலிக்குதா? காலம் ஒண்ணு வலிக்கல, தலையத்தான் வலிக்குது. உன் காதல் பேச்சு கேட்டு கேட்டு. அடையறேன் பாத்தியா, இங்க எவனோ மதுரை ஊதுறான். மதுரை ஊதி விஷப்பாம்பியும் அடைக்கிறானுங்க. ஆனா ஒண்ணு அடக்க முடியலையே. வசந்த மாதிரி உனக்கு ஒரு சந்தோஷமான சமாதானம் சொல்ல போறேன். கடைசி முடிவு என்ன தெரியுமா? உன் காலடியே உட்கார்ந்து உனக்கா நான் பழம் கிடக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கான் பையன். பாத்தியாமா, நம்ம பிள்ளைங்க வெட்டிக்கிட்டுவாங்க, கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. ஏப்பா, 1000 பவுனா 2000 பவுனா? கொட்டுங்க கொட்டுங்க. 2000 பொண்ணும் சேரும் பாம்புமா மாறி ரெண்டு கையிலும் கொட்டு கொட்டு. Oh, my God.
பாலும் கெழுதேனும் பாட்டும் பருத்தும் இவை நாளும் கலந்த நக்கூட்டே. புதிகைமலை வீட்டிலிருந்து பூக்களிலே சதுராடி வருகின்ற இன்பத் தெண்டலே, குடலையும் யாழையும் வெல்லுகின்ற குரலையும் வெல்லும் குறும் சிரிப்பு. மகர் குலத்துக்கு நீ ஒரு மணி, உன் காலசைவு கையசைவு எல்லாமே கலை, எல்லாம் மேகலை மேகலை. அதனால் நீ மணிமேகலை, வாழ்க மணிமேகலை. நீங்கள் வரவே மாட்டீர்களா? என்னை அடியோடு மறந்து விட்டீர்களா? என் தேவே, எதற்காக எரிமலையின் பெருமூச்சை என் மீது திருப்பிவிட்டீர்கள்? ஈட்டியிலே கூர்வார்க்க என் இதயம் தான் கிடைத்ததோ அத்தா? உங்கள் உத்தார மார்பினிலே முகம் புனைத்து கிடப்பதற்கு, தடம் தோளிலே தலை சாய்த்து தமிழ்ச்சவையை பருகுவதற்கு தடையேன் அத்தா, தடையே. உற்றாரும் பெற்றோரும் உருமுகின்றார், உண்ணாமல் உறங்காமல் உங்கள் துணையை குமுறுகின்றார். ஒரு முறை வாருங்கள், உங்கள் ஒளிமுகம் காட்டுங்கள். வரமாட்டீர்களா? இந்த ஏழையிடம் இரக்கம் காட்ட மாட்டீர்களா? உங்களை பிரிந்திருப்பது எனக்கு தாங்க முடியாத துன்பம். துன்பமெல்லாம் நம் மனதை சுத்தம் செய்யத்தான் வலிய தோள் இரண்டும் இருப்பதெல்லாம் மக்கள் மனை சுற்றமெல்லாம் பற்றுமை
வானில்லை, நிலவின்றே வானில்லை என்று என் அத்தான் கூறிய மொழிகளை ஏந்திக் கொண்டிருக்கும் நெஞ்சம் இது. உடல் மண்ணுக்கு போன பிறகும் உயிர் காத்து ஒரு கலந்த பிறகும் நிலைத்திருக்கும் நம் உறவு. உறவாடும் பண்பு தந்தை உள்ளமெல்லாம் சேர்த்து வைத்து, உறவாடும் பண்பு தன்னை உள்ளமெல்லாம் சேர்த்து வைத்து, ஒழுங்கான கூடு ஒன்றில் உயிர் விளக்கேற்றி வைத்து, பாதுகாக்க சொல்லியாரோ படித்து விட்டார், பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார் பலர், பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார். கதை முடிந்து விட்டதா? இனி என் வாழ்வில் உயிர்களே கிடையாதா? தென்றல் வீசாதா? தீ அடையாதா? இருட்டிலே கடந்து உள்ள வேண்டியதுதான் கண்ணகியின் கெளியா, இந்த கண்ணகியின் கெளியா. இரவு பகல் காலம் மாறவில்லையா ஒன்றை இழந்து பெறும் இன்பம் இரண்டு பங்கில்லையா? இரவு பகல் காலம் மாறவில்லையா ஒன்றை இழந்து பெறும் இன்பம் துன்பம் வந்தால் சிரிக்க சொல்லே பாடவில்லையா வள்ளுவன், துன்பம் வந்தால் சிரிக்க சொல்லே பாடவில்லையா. முடிக்கும் வருந்தால் நழுக என்னும் போல் முடியும் மறக்கலாமா? நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று மனதை தேட்டிக்கொள். கண்ணகி, வானத்தை நோக்கி போன பொருள் வீடுக்கு திரும்ப வந்தே தீரும், அந்த நம்பிக்கையோடு இருந்தான். என்ன ஒண்ணு இல்லையா? ஆமா, பொன்னால் செய்த சிலையோ என்று வர்ணிப்பாரே இல்லை, அந்த சிலைதான் மிச்சம் இருக்கிறது என்று அவரிடம் போய் சொல்லுங்க. உன்னை புதிர் போய் நான் என்ன செய்யறது? ஒரு மரக்கா நெல்லு குத்த கூட முடியாத உன்னால. என்னும் வஞ்சனம் இல்லை, நான் சொல்வதை நம்புங்க. பொருள்கள் எல்லாம் கொடுத்து விட்டால் அவர் வந்து விடுவார் என்று சொன்னீர்களே பாட்டி. சொன்னடா, பொய்யாது. இன்னும் ஒரு நாள் மிச்சம் இருக்கு. தாடியை காக்குற மாதிரியில தவிக்கிற மாலையை தானே கேட்டேன். அவர் ஆசையோடு அடிவித்த மாலை அல்லவா இது? இந்த மாதிரி பகவானுக்கு நிகரான ஒரு பத்தா கேட்டாரு, நான் கேட்கல. நீ கொடுத்தா கூட கொடுக்காது போல எனக்கு பாட்டி. மறுபடியும் அவருக்கு ஏதாவது தேவைப்பட்ட பாட்டி சீனா நான் இங்கே வர என்னடி வேலை இருக்கு? நாராது சித்ராமணி, போன வீட்டுல இருந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க கொண்டாங்க, நான் வீட்டுல சேர்த்துட்டேன். இதை பாத்தியா, இதுதான் கண்ணன் கருத்துல கண்ட கடைசி மாலை, இதையும் வாங்கி தந்துட்டேன். இல்ல, அவன் வீட்டுல வச்சு எல்லா காசு கூட கிடையாது. காட்டாட மாட்டுக்கு தோட்டத்துலயும் காட்டாட மாட்டுக்கு தோணுக்கு நீ என்னது புறப்படத்தான் வேண்டும். இந்த மாதிரி இருக்கா? ஆமா, இன்று கடைசி நாள், ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். காவேரியும் கடலும் சந்திக்கும் இடத்துக்கு நாமும் போகலாமா?
நடையினில் கலையினை வடித்தாய், நடையினில் பரத கலையினை வடித்தாய், கருமலர் உடையான் மேனியை மறைத்தாய். காவிரி பெண்ணே வாழ்வு நீ வாழ்வு பெண்ணே வாழ்வு. ஏதும் இல்லை அதுவே மகையரின் கற்புக்கோர் இல்லை, ஆயினும் நெஞ்சில் பகையேதும் இல்லை அதுவே மங்கையரின் கற்புக்கோர் இல்லை. தன்னையே தானிழந்து
தன்னகேத்தானிடம் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா காலம் கற்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா குட்டியே பொங்க நினைத்தவன் கைகளும் விட்டானம்மா வெயிலை குட்டியே பொங்க நினைத்தவன் கைகளும் விட்டானம்மா பள்ளத்தில் வேண்டி எழுந்தவே பள்ளத்தை தேடி நடந்தானுமா இங்கு தேடி நடந்தானுமா இவன் போட்ட கணக்கொங்கு அவள் போட்ட கணக்கொங்கு இரண்டுமே தவறானது இவன் போட்ட கணக்கொங்கு அவள் போட்ட கணக்கொங்கு இரண்டுமே தவறானது யார் போட்ட புதிருக்க இருவரும் விடையாகி நின்றது மணிமேகலை மாதவிக்கு பிறந்தாலும் அவள் என் குழந்தை மணிமேகலை என் குழந்தை
என் தெய்வமே, நீ என் மதிப்புக்குரியவள், மரியாதைக்குரியவள், என்னை மன்னித்து விடு. உன் இதயத்தை உணர முடியாத இந்த இளைய மகனை மன்னித்து விடு கண்ணகி. கடல் வாணிபத்தில் தமிழருக்கு ஈடில்லை என்ற புகழ் என்னாலே பெறுகிற்று. இன்றோ உடல் வாணிபத்தில் ஈடுபட்ட ஒருத்தியிடம் அறிவிழந்தேன், அளவிட முடியாத பொருள் இழந்தேன், புலம்புகின்றேன் ஏழையாக. என் செல்வமே, பூம்புகார் பெருவணிகன் என்ற பெயர் குறித்து புயல்வனிலே பணகானோ, இனி கரையர வழியில் வழியில்லை. கடம்மாதா வயிற்றுக்குள் போய்விடுவோம், அமைதியரும் சாக்காட்டின் அடியிலே தூங்கிடுவோம். ஆன உயிரம் அடிக்க வைக்க தங்கம் இல்லை என் தாய் வீட்டு நாம் எடுத்துக்கொண்டால் தடை சொல்ல யாருமே. மாமன் கை பார்த்து பிழைக்கிறான் என ஊர் பேசும், மானம் போகும். வேண்டாம் கண்ணகி, வேண்டாம். நெல்மணியை அழைப்பது போல் முத்துக்களை அழைக்கின்றார் தங்கள் தந்தை. அவர் கூட ஆதரவு காட்ட மறுப்பாரோ அத்தா? தனியாக வாழ்வதற்கு தகுதி உண்டு என எண்ணி பொருள் கொடுத்தார் தந்தை. அதை தொலைத்துவிட்டு புது தொல்லை கொடுக்க மனமே இல்லை. உழைத்து பிழைத்தவருக்கும் உறுதி தொழில் செய்வதற்கும் கைகாலில் இருக்கும் போது கவலை எதற்காக அத்தா? ஐயோ கண்ணகி, வனப்பு குறுங்கிட வாழ்ந்துட்ட பூம்புகார் நகரத்தில் வறுமை கோலத்தில் வாழ்வதா? கலைந்து விட்ட கூட்டை குருவி மீண்டும் கட்டாமல் இருக்கிறதா? வேண்டு விட்ட வாழ்வத்தை மீண்டும் தொடங்கலாம் அத்தா. இனி எந்த முயற்சிக்கும் இந்த நகரப்பட்டது. நாளை காலை கதிரவன் வெளிப்படுவதற்குள் பூம்புகாரை விட்டு வெளியேறிவிட வேண்டும், இல்லையே அவமான உணர்ச்சி என்னை கொன்றுவிடும். தங்கள் சுத்தம், பூம்புகார் மண்ணை வணங்கிவிட்டு இன்றுவே புறப்படுவோம். எங்கே அத்தான் செல்வது? கண்ணகி, நீங்களா என்ன கேட்டீங்க? கண்ணகி, சாவிலும் வாழிலும் இனி உன்னை பிரியவே மாட்டேன் கண்ணகி. ஊரைவிட்டே போய்விட்டார்களா? பூம்புகார் நகரத்தில் வாழ முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வழியை வந்துவிட்டதா? வாரி வாரி வழங்கினாலும் பற்றாலும் செல்வம் எல்லாம் எங்கே போயிருக்குது? எங்கேயும் போகல, எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. என்ன, நமது வீட்டுக்கு? ஆமா மாதவி, கோவலுடைய மோதிரத்தை காட்டி கண்ணகியை ஏமாற்றி அவர்களுக்கு பொருளையுமா அவதரிச்சாச்சு. ஐயோ, இது யார் செய்த அக்கறம்? எல்லாம் நம்ம கிழவிங்கதான். என்னடி அம்மா எங்களை பத்தி பேச்சு? வந்து விட்டாயா அம்மா? என் வாழ்வை விசுவாசியத்தாலே நீயும் இந்த கிழவியும் சேர்ந்து கொண்டு அவருடைய பொருள் எல்லாம் பறித்து பூம்புகாரை விட்டு துரத்திருப்பீர்கள். அவரை நான் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் காதலித்தேன். நீ காதலிக்கலடி, நாங்க பொருளுக்காகத்தான் உன்னை காதலிக்க விட்டோம். பேசாதீர்கள், உங்கள் முகத்திலேயே விழுக்க கூடாது. போய்விடுங்கள், வீட்டை விட்டு வெளியே போய்விடுங்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் மாதவி,
இதெல்லாம் என் மகன் உனக்காக கொடுத்த செல்வம். இதை நீயே வைத்துக்கொள். எனக்கு ஏன் இந்த செல்வங்கள்? என் அன்பு செல்வமே படிப்போய்விட்ட பிறகு அழுகின்ற இந்த செல்வம் எதற்காக? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தாயே, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மாதவி, இன்று முதல் எங்களுக்கு நீயே ஒரு மரணம். இது போது எனக்கு கிடம் தங்கள் பேச்சு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் மகன் பெற்ற மாணிக்கத்தை நீ இங்கேயும் எங்கேயும் போக வேண்டும். தங்கள் பேச்சை தட்டுவதற்காக என்ன மனித முடிவு யாருமே மாற்ற முடியாது. மாதவி என்ற உங்கள் இரண்டாவது மருமகள் இறந்து விட்டாள் என்று எண்ணி கூறுங்கள். கடைசியில நம்ம மாதவியோட கதியை பாத்தியாயா? அதை நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிட்டு போல இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், போவன மாதவி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருந்தா இந்த கதி வந்திருக்குமா? இந்த விளையாட்டு காதலுடைய முடிவே இதுதான், எனக்கு தெரியுமே. ரொம்ப தெரிஞ்சவரு, கல்யாணம் கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, குட்டிட்டு ஓடி இல்லையா? ஓடினாரு, அப்புறம் சேர்ந்துக்கலையா? அதனாலதான் சொல்றேன், நம்ம விஷயம் காதலோட நிக்க வேண்டாம். கல்யாணம் வரைக்கும் போயிருட்டோம், எப்ப போலாம்? என்ன யோசனை பண்ற? பெரிய சிறந்த கல்யாணம், காசு இல்லாத கல்யாணம். இந்த வழியெல்லாம் நடந்தவங்களுக்கு பழக்கம் இருக்காது. வழியில் வள்ளிக்கிழங்கு தோன்றிய குழிகளில் வாடியிருக்கும் சண்முகமர்கள் குவிந்து மூடி இருக்கும். கவனமாக செல்லாவிட்டால் அந்த பொய்க்குடி விழுந்து விடுவே. மகனே, வாழ்க்கை காதையும் கூட படித்தான். ஆம் தாயே, ஆம், என் அனுபவம் உண்மை. மகனே, கரும்பு தோட்டங்களை நடக்கும்போது தவறி கரும்பு மீது உராய்ந்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய பெரிய தேர்வுகூடுகள் உடைந்து அறிவுரையோடு கலந்து போகும். அப்படித்தான் தாயே, என் பொருளெல்லாம் பாய்ப்பு. பார்த்து நடக்க வேண்டும். கிளைகளிலே தாழ்ந்து தொங்கும் பலாப்பழங்கள் எதிரிப்போல் தலையில் முட்டும். ஐயோ, நான் சென்ற தவறான வழியில் அது போல யாரும் தடுக்கவில்லையே. என்ன செய்வது? மனச்சாட்சி உறங்குகிற நேரம் பார்த்துத்தானே மனக்குரங்கு ஊர் சுற்று கிளம்பி விடுகிறது. வா மகனே, வா. வாமா. Okay.
தன்னோடம் வழங்குகின்ற பாடம் ஆனிடரில் மனதினில் மறக்கவும் நாவேதம் வாழ்க்கையன் ஓடம் வாலிபம் என்பது தலைவேடம் அது வந்தது வரட்டும் என்பவர் குழுமூடம் வாலிபம் என்பது தலைகின்ற வேடம் அது வந்தது வரட்டும் என்பவர் குழுமூடம் வருண் காப்பவன் தான் அறிவாளி புயல் வருண் காப்பவன் தான் ஏமாடி வாழ்க்கை என்னும் ஓடம் அழுகுகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்கவும் வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்கவும் வேதம் இவர்கள் கோபுரம் கண்ணகி வாணிபம் தொடங்குவதற்காக மதுரைக்கு போகிறோம். அதுவரையிலும் இவர்கள் உன் வீட்டிலேயே இருக்கட்டும். அப்படியே தாயே மாதிரி மதுரை பக்கம் பூமி அதிர்ச்சிக்குண்டான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆமாம், இவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். இவர்கள் உன்னை அடைக்கலாம். அப்படியே தாயே, நான் வருகிறேன். வாங்கம்மா வாங்க. ஐயே ஐயே, ஐயே, இவங்க யார் தெரியுமா? இவங்களை பார்த்தா ராத மாதிரியும், இவர் கோபாலன் மாதிரி. கோபாலன் இல்லடி, இவர் கோவலர். இது அவர் மனைவி கண்ணகி. இவர் என் மத பேர் ஐயே. ஐயே, இவங்க நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க. அழைச்சிட்டு போமா. வாங்க. பரம்பரை பரம்பரையாக பாண்டிய நாட்டு மனிதனின் பாதங்களை அலங்கரித்து சிலம்பு. அதனால இந்த சிலம்பு உடைந்தது எனக்கு என்னவோ பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அரசி, உடைந்தது என்ன மண்பாண்டமா உருக்கி ஒட்ட வைக்க முடியாது என்பதற்கு இப்போதே சரி பார்க்க சொன்னால் போகிறது. அரசே, அரண்மனை பொற்கொள்ளரிடம் கொடுத்து இதை விரைவில் பழுது பார்க்கட்டும். உத்தரவு அரசே. தேவி, மதுரையில் நம்முடைய உறவினர்கள் நிறைய இருக்கிறார்கள். கொடுக்க முத்துக்களை விட்டு
கோட்டைக்குள் வீடு கட்டிக் கொண்டிருக்கும் அவர்கள் யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? என் தந்தையிடமோ உன் தந்தையிடமோ கூட பெற வேண்டாம் என்ற உதவியை உறவினரிடம் போய் பெறுவதா? வேறுவள் பாண்டி மண்டலத்தில் வாணிபத்துக்கு வழி இல்லாமல் இல்லை. சங்க எடுத்து வளையல் செய்யும் தொழில், தங்க நிற ஆடை நெய்யும் தொழில், உப்பு விளைவிக்கும் தொழில், இப்படி பல தொழில் உண்டு பாண்டியத்தில். எந்த தொழில் செய்தாலும் பொருள் வேண்டுமே கண்ணகி. அத்தா, நான் ஒரு வழி சொல்லுகிறேன், கோபிக்க மாட்டீர்களே? என்ன கண்ணகி? என் திருமண பரிசாக 5000 கழந்து புண்ணிக்கு வாங்கி தந்தீர்களே, அழகான காற்சிலம்பு, அவைகளை விற்கிற கண்ணகி. சிலம்புகளை விற்பதா? மத்தளம் சங்கு முரசுகள் முழங்க, மன்னர் பவனை போல் வெண்பொர் குடையின் வரிசைகள் விளங்க, மனவிடா கண்ட சுவைமிகு நாளில் அணிந்த சிலம்பை அழிப்போம் என்று என் ஆறுகிறே நீ சொல்வதற்கு நானே காரணம். நானே காரணம் தங்களுக்கு பயிரில்லாமல் அளவுக்கே ஆபரணம். உன் கமலமத பாதங்களில் கணீர் கணீரன் ஓசை இழுக்கி இந்த கயவன் இதுவரையும் கழட்டாமல் விட்டு வைத்திருக்கும் ஆபரணம் அது ஒன்றுதான் என்று இடித்து இடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சிலம்பையா விட்டு வர சொல்லுகிறாய்? எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு வந்துவிட்டு. உங்களுக்கு கஷ்டமே வராது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் எனக்கு பெரிய தீங்கு. மனது புலம்ப விடாதீர்கள் கண்ணகி. அத்தா, நானே சமைத்து நானே உங்களுக்கு பரிமாறி வெகு நாட்கள் ஆயிற்று. மாறுங்க. வாருங்கள் வாருங்கள், இப்படி உட்காருங்க. இங்கே இவ்வளவு தூரம் அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்புகள், இதை விரைவில் பழுது பார்த்து அனுப்ப சொன்னார் மன்னன். அதற்கென்ன, நாளைக்கே கொண்டு வருகிறேன். ஏனுக்கு பரமான கட்டுகிறாய்? எவ்வளவு நுட்பமான வேலை இது. மனுமோதரம் என்றால் மலையில் கல் செதுக்குவது போல செதுக்குவது. இதை நீ செய்ய வேண்டாம், அவரிடம் கொடு. ஐயா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. வந்த வேலை முடிந்து விட்டது. நான் அரண்மனைக்கு போகிறேன். நாளைக்குள் சிலம்பை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன். நான் வருகிறேன். வணக்கமா. வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே சுவைக்கிறது கண்ணகி. இதுதான் உன்னுடைய கடைசி சமயம். மீண்டும் வாணிபத்தை தொடங்கிவிட்டால் பிறகு உன்னை சமைக்கப்பட மாட்டேன். சமையலுக்கு தனி ஆள், நம் இருவரும் தனி உலகம். செல்வமே. சரி சரி, சாப்பிடு. சிறந்துவிட்ட பொருள் வாணிபத்துக்கு தேவையானது போக மீறிய உங்களுக்கு வேண்டிய பட்டாடுகளும் உணவுகளும் வாங்கி வாருங்க. இந்த மக்கள் ஆகிவது உங்களுக்கு நான் அங்காரம் செய்த அழகு பார்க்க. உங்கள் குறையை கூத்து புதுகூலமாக நடக்கட்டும். சரி கண்ணகி, நான் தலைநகருக்கு புறப்படட்டுமா?
அந்த சிலம்பு எடுத்து விட்டான். மீண்டும் அந்த காட்சியை நான் காண முடியுமா? எங்கே நட நட கண்ணே. அதை புதிய கேட்கட்டும். இந்த புன்மதியாளனுக்கு அதன் பிறகாவது புத்தி வரட்டும் கண்ணகி, புத்தி வரட்டும். உங்கள் நீல வழி சிந்துகின்ற நீர்த்துளியா கோயமுகம் நடுவதற்கோ பாவி நான் வழி சொன்னேன். கவலைப்படாமல் இருப்பா, நம்பிக்கை நிறைந்த எதிர்காலம் தன்னை நோக்கி ஒளிவிடுகிறது. கண்ணகி போய் வரட்டுமா? இங்கே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு
எவ்வளவு விளையானாலும் சரி எடுத்துக் கொள்கிறேன். இரட்டை சிறப்பாக இருந்தால் கொண்டு ஐயா, இதில் உள்ள மாணிக்க பலருக்காக இதை தனியாக வாங்கக்கூடியவர்கள் யாரும் அதற்கென்றால் அண்ணனை குக்குள்ளரை பிடிப்பார், அவருக்கு ஒரு வேலை தேவைப்படலாம். வணக்கம் ஐயா. யாரோ வாழ்ந்த அடையே அப்பா, விலைமதிக்க முடியாத குளம். சரி, நீ இதை எடுத்துக்கொண்டு அரண்மனை பொற்கொள்ளரிடம் போ, அவர் விட்டு தருவார். அறிவாரு பொற்கொள்ளரை என்ன? இவரிடம் ஒரு அழகான குளம்பு இருக்கிறது. சிலம்பு? ஆமா, விலைமதிப்பில்லாத குளம்பு. இதை விட்டு தர வேண்டுமா? வரைகிறேன். ஏனப்பா, நீ எந்த ஊர்? பூம்புகார். தேடி அலைந்தது தானாகவே கிடைத்து விட்டது. நீ இந்த சிலம்போடு இந்த மண்டபத்தில் இரு. நான் அரசருக்கு தெரிவித்து விட்டு உன்னை வந்து அழைத்துப் போகிறேன். மிகவும் நன்று. நீங்கள் இருவரும் இவருக்கு தெரியாத இங்கே இருங்கள். நான் வந்து விடுகிறேன். வணக்கம் அரசே. வணக்கம். பொற்கொள்ளரே, எங்கே சிலம்பு? சிலம்பு திருவிக்கலன் அகப்பட்டு விட்டான் அரசே. அகப்பட்டு விட்டான? எங்கே அவன்? சிலம்பை இருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனை தந்திரமாக பிடித்து பத்திரப்படுத்தி விட்டு பொற்கொள்ளரே, போன காரியம் வெற்றிதானே? நான் போன காரியம் வெற்றிதான். நீ வந்த காரியம்தான் தோல்வியில் முடிந்து விட்டது. அப்படியானால் மன்னருக்கு சில தேவை இல்லையா? மன்னருக்கு ஏன் சிலம்பு? மகாராணிக்கல்லவா வேண்டும். பொற்கொள்ளரே, சிலம்பை அவர்கள் கொடு. உனக்கே இந்த சிலம்பு? என் மனைவியின் சிலம்பு. இதை விற்க வேண்டிய காரணம்? வாங்குவதற்கு தேவையில்லாத கேள்வி. திறமையான புரிடம். பொற்கொள்ளரே, ஏன் இந்த பையன் மீது இதெல்லாம் அநியாயம்? அரசியல் சிலம்பை திருடிவிட்டு நியாயமோ? யார் திருடியது உங்கள் அரசியல் சிலம்பை? அதை கண்டுபிடிக்க வகையற்றவர்கள் திறனற்றவர்கள் வழியிலே போகிறவர்கள் மீது பழியை போடுவதா? அடக்கடா வாய். பஞ்சமா பாதகங்களின் நிழல் கூட நுழைய முடியாத பாண்டி மண்டலத்தில் ஒரு பாதகம் இன்னுருவிலே நுழைந்திருக்கிறது என்பதை கேட்டு மன்னர் பதைக்கிறா துடிக்கிறா? அந்த மன்னரை நான் காண்கிறேன். அல்பனல்ல காவலனே நான். கருத்த இந்த காரணத்தால் கைவிடுத்த மனைவிகளை கண்ணீரில் மிதக்க விட்டு கனகமலை, வைரமலை, கணக்கிறதே முடியாத வெள்ளிமலை அத்தனையும் அழித்துவிட்டு பிழைப்புக்கு வழிவேடி பிறநாடு வந்துட்ட மாப்பாவி என் சீதள செந்தமிடாள் சிந்தைக்கு பெருவிருந்து அவள் செந்தாமரை கால்களிலே அணிந்திருந்த சிலம்புதனை விற்பதற்கும் துணிந்துவிட்ட கொடுமையாளன் என விளக்குகிறேன். ஐயா, தமிழ் படிந்த நெஞ்சல் இது. தமிழ்த்தாயின் வயிற்றினிலே கருவாக உருவாகி திருநாட்டின் மண் மீது தவழ்ந்தவன் நான். இருட்டுமதி படைக்கவில்லை திருட்டுத் தொழில் நடத்துவதற்கு என்பதனை விளக்குகின்றேன். என்னாலும் புகழ்கின்ற பெருவேந்த நெடுஞ்செடியின் அடைக்களத்தில் நீதிதனை பெறுகின்ற உறுதியை கொண்டு உடன் அழைத்துச் செல்வீர் வேந்தரிடம். வேந்தர் என்ன உன்வீட்டு காவலனோ? நாட்டுக்கு காவலன், நீதிக்கு, நேர்மைக்கு, அறத்துக்கு, அன்புக்கு, தமிழுக்கு காவலன் நெடுஞ்செழியன். அநீதி அணுகுவோர் பாதி அவன் ஆட்சியிலே நடைபெறவும் அனுமதிக்க மாட்டான் என அகிலம் புகழ கேட்டிருக்கிறேன். அந்த பாண்டியத்து பெருவேந்தன் பார்க்கட்டும் என் முகத்தை. கல்வனுக்குரிய இலக்கணத்தை காண்பானா? களங்கத்தின் சாயலனை எடுத்துக் காட்டுவானா? முகக்குறியால் நீதி சொல்லும் முடிவேந்த நெடுஞ்செழியன் முன்னிலையில் நிற்கின்றேன். அவன் முடிவுகளை ஏற்கின்றேன். இட்டுச் செல்வீர் மன்னரிடம். கைகார கல்வனை, உன் போன்ற பாவிகளின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் எமது பாண்டிய. ஏன்? உன் முகத்தை பார்ப்பவர் என் முகத்தை பார்க்க மாட்டாரா? டேய், சரி, நீ மன்னரைத்தானே பார்க்க வேண்டும். ஏன் இங்கே அழைத்தீர்கள்? மன்னரின் தீர்ப்புப்படி தண்டனை வழங்க. திமிர் பிடித்தவனை, பாத்தாயா பலிபீடத்தை, சாவதற்கும் ஒப்புக்கொள் குற்றத்தை. மானம் போல் உயிர் வாழும் மரபிலே பிறக்கவில்லை நான். மரத்தமிழர் குடியிலே பிறந்தவன் நானும். தமிழ் குலந்தான். நீ கோட்டை கெடுக்க வந்த கோடையை காம்பு குள்ளனது. ஏனப்பா உனக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்கு? திருடியவனாலும் திருவாதல் மேலா எதிர்த்து பேசாமல் உண்மையை கூறிவிடு. நான் கண்டனா? கண்டன்தான். நீ கண்ணேதான். நீ கண்ணேதான். கைகள்
கணவன் கைவல் என் பத்தரை மாட்டு தங்கமே பாண்டிய நாடு தீர்ப்பளிக்கிறது. அப்படி நான் கைவலா கண்ணே, ஐயோ கண்ணீர் ததும்ப விடை கொடு தரப்பினாயே கண்ணகி. இப்படி ஒரு களங்கள் எனக்கு வரும் என்று தெரிஞ்சுதானா கண்ணகி? தித்திக்கும் செந்தேனே, திருப்பூரியில் வீண என உரை வீசிவிட்ட கைவலுக்கு சரியான தண்டனை, சரியான பரிசு. கைவல், கைவல், கைவல். ஐயோ, ஏற்கனவே ஏக்கத்தால் வாடிவிட்ட உன் இதயம் இந்த இழிச்சல் எனக்கு கிடைத்த செய்தியை எப்படித்தான் தாங்கிக் கொள்ளுமோ? கண்ணை, என்னை மணந்தாய், இன்பம் பெறலாம் என இருந்தாய், எரிமலையாக்கிவிட்டேன் உன்னுடைய வாழ்வு. அது போதா என்று கண்களின் மனைவியடி கண்ணகி என்று ஊரால் கூத்துதலுக்கு முன்னே ஆளாக்கிவிட்டேன். உதய தாரகையே, ஒப்பிலா மாணிக்கமே, மாட மாளிகை கூட கோபுரத்திலே அமர்ந்து மகரையால் நீ நீட்ட மந்தமாரதம் தானாட்ட உன் மனிதனிலே உறங்க வேண்டிய நான் மதுரை மா நகரில் கைவனும் கணிதாக்க கலவுகின்ற இடப்படுகிறேன். நான் கல்வனாம் கண்ணகி, கல்வனா? நீ சொல்லு, நான் கல்வனா? நான் கல்வனா? இதோ கல்வன், இதோ கல்வனும், இதோ கல்வனும், இதோ கல்வனும். கலங்கமற்றவர் என்பது அந்த பாதைகளுக்கு தெரிவிக்கவில்லையா? தெரிவிக்கவில்லையா?
கழுவன் யார் கழுவன் என் கணவனா கழுவன்
ஆத்திரத்தில் அறிவு கண்ணு மூடிவிடாத கண்ணுஜி. கஞ்சும் களவுமாக பிரிவிட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? நீதி என் இலக்கண முறைக்கு நெடுஞ்செழிய பாதனே, உனது நாட்டில் எனக்குத்தவன் நீதி, நல்லான் வகுத்தவன் நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்த வேண்டிய நீதி. நான் வணங்குகின்ற தெய்வத்தில் என் வாழ்வு கருவூலத்தை சாம படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். குடிநீரில் குஞ்சரம் ஊர்பவனே, கண்டிப்பான் கொல் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மருத்துவருக்கு மறுப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி, இதற்கு பெயரா நேர்மை, இதற்கு பெயரா நியாயம், இதற்கு பெயரா அரசு, இதற்கு பெயரா அரங்காப்பு மன்னன். கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசு கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியான் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீயா நம்புவதற்கு? உண்மையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கோவில் பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களுக்கு நல்ல தீர்ப்பு. ஆண்டவர்களே, அரவிந்தன் நீ ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படகடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றார் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாய்மேல் ஆணையாக, தமிழ்மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு, அதற்காக மரண தண்டனை, அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மரணம் கொடுத்து. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக இருக்க வந்தார். அவரை கொண்டு குறைந்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானே கேட்டிருந்தார். நீதி வழிவான் நெடுஞ்செழியும் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என் அத்தானின் உயிரம் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றிருந்த கணவனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தூண்டிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைவரையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் மீறி போனதா, நேரம் போனதா, மானம் போனதா, மதுரை தாண்டியா? உனது மனதையும் பழைய சிறந்தன உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பரே உள்ளவை மாணிக்க பறவைகள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? சரி, இப்படி கொடு. இதோ பாத்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா இதோ என்னுடைய மொக்கர சிலம்பு. அமைச்சர்களே, பரம்பூரும் சாத்தார்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கலந்து விட்டதா? போய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆறாம் மனம் திறன் அத்தனையும் மக்களோடு ஒன்றாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது. பாண்டியா, நீ தலைமுறைந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் தோழி பேசுகிறது. பாண்டியா, உன் மீது வந்த செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைமுடியாமல் படை நடத்தும் பொழுது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு? மாசுபடவும் மாநிலம் இல்லவும் நீதி வழங்கிய உனக்கு சென்போல் எதற்காக? காமாலையும் புரிந்த உனக்கு மறுபடி எதற்காக? வேந்தர் குலத்துக்கு இறுதி கற்பிக்க வந்த உனக்கு வெண்பட்ட குறை எதற்காக? தேவையில்லை.
என்னை காலமெல்லாம் அழவைத்த காவலனே அது. என் காதலனே, என் கண்ணாளனே, கண்ணிறந்த மனவாளனே, துடிக்க துடிக்க கொண்டு விட்ட பாவி அது. அது நன்றாவது. கண்ணகி, உன் கணவன் கல்வனன். கல்வனன் ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாதன என்று ஆணையிட்ட நானே கல்வன். நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடு அம்மா, என்னை மன்னித்து விடு. காவியத்தின் விடிவிளக்கு, வெற்றி தமிழகத்தின் பேசும் பெண் தெய்வம், செந்தமிழ் செல்வி, சிலப்பதிகார தலைவி, கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலை எடுக்க சேரன் செங்குட்டுவன் இமயம் வென்று கனகவிசயர் தலையிலே கல்லேற்றி வந்து சேர நாட்டு தலைநகராம் வஞ்சிமூதூரில் இலங்கை கயவாக முதல் எல்லா நாட்டு மன்னரும் புடைசூழ விழா எடுத்து வணங்கினார்கள். வாழ்க கண்ணகியின் புகழ், வாழ்க சிலப்பதிகாரம். இந்த பழந்தமிழர் வரலாற்றின் புதிய சின்னமாக தமிழக அரசு படைத்திடும் பூம்புகார் பாரி. கண்ணகி கதை சொல்லும் கலைக்கூடம், கரிகால் சோழன், இளங்கோவடிகள், நெடுங்கல் மன்றம், இலங்கி மன்றம், பாவை மன்றம், தோரணவாயில், கடலோடும் மீனவர்க்கு எழுமிகு வீடுகள், எல்லாமே சிலப்பதிகாரத்தின் நினைவாக. செந்தமிழர் தரிணி சிலப்பதிகாரத்தின் நினைவாக, செந்தமிழர் சரித்திரத்தின் நிழலாக.